ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு 2022க்கான நேரடி வகுப்பு மற்றும் ஆன்லைன் வகுப்பு போயிட்டுருக்கு. விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் நேரடியாக வரலாம். பயிற்சியில் நீங்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் 2 டேஸ் அல்லது 3 டேஸ் கூட டெமோ கிளாஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை வந்த பிறகு நீங்கள் பைசா கட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க டெஸ்ட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் டெஸ்ட் 10, சரிங்களா? ஸோ இன்னைக்கு யூனிட் டெஸ்ட் 10 ஹிஸ்ட்ரியிலிருந்து முதல் கேள்வி, தட்சசீலம் என்பது தற்போதைய அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். சரியான ஆன்சர் என்னங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ, வடமேற்கு பாகிஸ்தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஸ்லாமியர் மொழி திறன்களை கற்பிக்க இடைநிலை பள்ளிகள் மதராசா அமைப்பை டெல்லியில் நிறுவிய முதல் ஆட்சியாளர். அப்போ மதராசா அப்படின்னா என்ன அப்படின்னா இடைநிலை பள்ளிகள் அப்படின்னு அர்த்தம். இதே மக்தப் அப்படின்னா என்ன அப்படின்னா தொடக்கநிலை கல்வியை குறிக்கும் இஸ்லாமியர்களுடையது. இதில் முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, இல்துமிஷ். ஸோ அடிமைகளின் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் நவீன கல்வி முறையை முதல் முதலில் தொடங்கிய ஐரோப்பியர். கண்ண முடினு ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ, போர்ச்சுகீயர்கள். லார்ட் மெக்கேலே அவருடைய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ, 1835. இந்திய கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உட்ஸ் கல்வி அறிக்கை. வர்தா கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ஆப்ஷன் பி, காந்தி. சுதந்திரத்துக்கு பிறகு எந்த ஆண்டு முதல் தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது? ஸோ போலீஸ் எக்ஸாமுக்கு கேட்குற இந்த கேள்வியை, ஆனால் குரூப் ஃபோரில் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் சி, 1986. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல் தேசிய கல்விக் கொள்கைனா 1968, புதிய தேசிய கொள்கைனா 1986, புதிய தேசிய கொள்கையை திருத்தப்பட்ட ஆண்டுனா 1992, 2020 வந்து கடைசியாக வெளியிடப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு க்வெஸ்சனையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கிளாஸ் ரூமில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆர்எம்எஸ்ஏ, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷ அபியான் அப்படிங்கிற திட்டம், இந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, 2009. 1917-19 கல்விக்காக லார்ட் சேம்ஸ்போர்ட் பிரபு நியமித்த கமிஷன். 9th க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் மைக்கேல் செட்லர் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904 ஏற்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் சி, கர்ஷன் பிரபு. பாண்டியர்களின் காலத்து கல்வி நிலையங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் வித்யா சதனம், கடிகை, சாலை, அனைத்தும் சரி என்பது சரியான ஆன்சர். சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி, 1857. ஸோ 13th க்வெஸ்சன், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை வெளியிட்டவர் ஆப்ஷன் சி, தாதாபாய் நவ்ரோஜி. அசாம் தேயிலை நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி, 1839. இந்தியாவில் முதல் இரும்பு பாதை மும்பை டு தானே அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி, டல்கௌசி பிரபு. கீழ்கண்டவற்றில் கிழக்கிந்திய நிறுவனம் தங்கள் நிறுவனங்களை நிறுவிய ஆண்டினை சரியாக பொறுத்துக. மதராஸ், பம்பாய், கல்கத்தா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிழக்கிந்திய நிறுவனம். ஸோ மதராஸில் எப்பொழுது நிறுவனாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்தா சரியாக இருக்கு. ஆப்ஷன் ஏ, டச்சு கிழக்கிந்தியாவின்
தலைமையிடம் அவங்களுடைய ஹெட்குவார்டர்ஸ் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ இந்தோனேஷியா. கூர்கா போர், சரிங்களா, கூர்கா போர் நடைபெற்ற ஆண்டு, ஆப்ஷன் பி 1814 to 1816. டார்ஜிலிங்கை கிழக்கிந்திய நிறுவனம் கைப்பற்றிய ஆண்டு, டி 1835. இந்தியாவின் முதல் மதராஸ் மாகாணராட்சி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, இந்தியாவிலேயே முதல் மாநகராட்சி அப்படின்னு கேட்டால் மதராஸ் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். எந்த வருஷன்னு கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் ஏ 1688. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ஏற்படுத்திய சட்டம், சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திய அரசு சட்டம் 1919. மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிட்ட ஆண்டு, ஆப்ஷன் ஏ 1969. சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, சரியான ஆன்சர் 1829. தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, ஆப்ஷன் ஏ 1947. பிரம்ம சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு, ஆப்ஷன் ஏ 1828. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட்டு மாதிரியே ஃபுல் மாடல் டெஸ்ட் வேணும்னா இப்போ டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய புக்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நிறையா மாணவர்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த புக்கை வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா நீங்கள் படிக்கிறத மட்டும் போதாது, நிறைய புத்தகங்களை பயிற்சிகளை செய்ய வேண்டும், சரிங்களா? ஸோ அதற்காக நாங்கள் உருவாக்கியிருக்கோம். புக்கோட ரேட்டு ஜஸ்ட்டு 400 ருபீஸ், கொரியர் சார்ஜோட சேர்த்து 60 ரூபா வரும், 460 ருபீஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு, ஆப்ஷன் 1867. ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு, ஆப்ஷன் 1875. அரசியல் அமைப்பில் எந்த விதியானது சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என்று நமக்கு அளிக்கிறது? ஆப்ஷன் ஏ விதி 14, மகிழா சமக்யா அப்படிங்கிற திட்டம், கல்விக்கான ஒரு திட்டம், எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் சி 1988. இந்திய பெண்கள் சங்கத்தை நிறுவியவர், ஆப்ஷன் ஏ அன்னி பேசன்ட். இந்திய பெண்கள் மாநாடு தொடங்கியவர், ஆப்ஷன் மார்கரெட் கசின்சு. இந்திய ஊழியர் சங்கத்தை 1905 தொடங்கியவர், ஆப்ஷன் ஏ கோபாலகிருஷ்ண கோகலே. ராமன் மகசேச விருதை பெற்ற முதல் இந்தியர் யார்? இது ஆசியாவின் நோபல் பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருதை பெற்றவர் ஆச்சாரியா வினோபா பாபே. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பெண் சிசு கொலையை தடை செய்த இயற்றிய சட்டங்களின் சரியானவை எது? ஸோ ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கேன், அப்படி பார்க்கக்குள்ள அனைத்தும் சரி. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர், ஆப்ஷன் டி முத்துலட்சுமி அம்மையார். இந்திய தேசிய சமூக மாநாட்டை எம்ஜி ரானடே தொடங்கிய ஆண்டு, ஆப்ஷன் பி 1887. பிஎம் மல்பாரி என்பவர் யார்? மல்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன் ஆக்சுவலாக இவர் ஒரு பத்திரிகையாளர். பெரியாரின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட பெண்மணி, ஆப்ஷன் டாக்டர் எஸ் தர்மம்பாள். கந்துகூரி வீரசலிங்கம் பந்தலூர் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர், ஆப்ஷன் ஏ விவேகவர்தினி. தேவதாசி ஒழிப்பு மசோதாவை டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்த ஆண்டு, ஆப்ஷன் 1930. கிபி 1420
விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி. ஆப்ஷன் நிக்கோலோ கோண்டி. சதி ஒழிப்பு எதிராக போராடியவர்கள். சதி ஒழிப்புக்கு எதிராக போராடியவர்கள் ஆப்ஷன் பி. ஒன்று மற்றும் இரண்டு சரி. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற காரணமாக இருந்தவர்கள் ஆப்ஷன் சி. நாலு பேருமே சரியான ஆன்சர் தான். மாறுபட்ட ஒன்றினை கண்டுபிடிக்கும் ஹார்ட்மேன் அவுட் ஆப்ஷன் ஏ. விதவை மறுமணம். பெதுன் பள்ளி ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி 1849. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 50 மாடல் டெஸ்ட் புக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளலாம். தமிழுக்கான எலிஜிபிள் டெஸ்ட் புக்கும் அவைலபிளாக இருக்குது, சயின்ஸுக்கான புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த புக்கு தேவையோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.